ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஜாயிண்ட் பெயினுக்கான ஒரு ரெமெடி பார்க்கலாங்க. ரொம்பவே ஈஸியான ரெமெடி. இந்த மாதிரி பிரியாணி இலையை ஒரு 4-5 இலை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அதில் ஒரு அரை ஸ்பூன் போல், இது சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சைஸ் ஸ்பூன் தான். இதில் ஒரு அரை ஸ்பூன் போல் எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் இல்லை வெள்ளை எள், ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கூடவே வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்லெண்ணெய். ஒரு வேளை உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகெண்ணெய், கடுகெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். இது மூணு ஆப்ஷனல் இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நல்ல 100% உடனே ஒரே நாள்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிகிறதுக்கு நல்லெண்ணெய். கொஞ்சம் வந்து ஸ்லோவாக பிக்கப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடுகெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கடுகெண்ணையும் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 நாள் அந்த மாதிரி வந்து ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 2 நாள் போல் ஆகும். மற்றபடி உங்களுக்கு அதாவது நல்லெண்ணெயும் கடுகெண்ணையும் ஒரே நாளிலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஒரு வேளை பை ஆப்ஷனல் உங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. கரெக்டாக 24 மணி நேரம் போல் இதை அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து இதை நீங்கள் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே நீங்கள் மூட்டு வலியாக இருந்தால் மூட்டுலையும், கை கால் உடம்பையும், எங்கே வந்து இடுப்பு வலி இருந்தாலுமே எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெயை தொட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. நைட்டில் வந்து அப்ளை பண்ணி தூங்கிட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா சுத்தமாக வலியே தெரியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. நம்ம அதிகமாக மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நேச்சுரலான நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள், அதுலேயே நமக்கு 100% ரிசல்ட் கொடுக்குற பொருட்களை கரெக்டான டைமில் நம்ம கரெக்டான விதத்தில் எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தணும்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நேச்சுரலாக கூட நம்ம உடம்பு நம்ம சரி பண்ணிக்கலாங்க. அதிகமாக மெடிசன்ஸ்லாம் எடுக்காமல் நேச்சுரலாக நம்ம உடம்புல இருக்க வலிகளை சரி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அதோட கூடவே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கும். ஆனால் இதையே நம்ம மெடிசன் சாப்பிடும்போது, நமக்கு மெடிசன் சாப்பிட்ற டைமில் மட்டும்தான் நல்லாயிருக்கும், மறுபடியும் நமக்கு அந்த பெயின் வரும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் முழுசாக க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியான அப்புறமா நீங்கள் அப்படியே இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வேளை ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் வந்து இதை சஜஸ்ட் பண்ணலாம். அவங்களும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.